அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த காணொளியில் கடகம் ராசிக்கு ராகுக்கேது பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலனாக இருந்தாலையும் இந்த ராகுக்கேதுவால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல யோக தசாபுக்தி நடந்துட்டு இருக்குது அப்படின்னாக்க இந்த ராகுக்கேது பெயர்ச்சி சில தீமைகளை ஏற்படுத்தினா கூட அந்த தீமை வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, நன்மைகள் தான் ஏற்படும். அதே சமயத்தில் அவயோகியோட தசாபுக்தியோ அல்லது 6-8-12 அதிபதியோட தசாபுக்தியோ இப்போ நடக்குதுனாக்க உங்களுக்கு அந்த ராகுக்கேது பெயர்ச்சியால் சில தீமைகளோ அல்லது பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்காத மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமான நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராகுக்கேது எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது உங்களுடைய யோக கிரகமான குருவோட சேர்க்கை பெற்றிருக்காங்க அல்லது சுக்கரனோட சேர்க்கையை கூட இருந்தால் கூட இந்த ராகுக்கேதுவை பொறுத்தவரை நல்ல பலனை ஏற்படுத்தும். ஆனால் செவ்வாய் சனியோட சேர்க்கை ஏற்பட்டு அல்லது பார்வையில் இருக்காங்க, அந்த நட்சத்திரத்தில் போய் உக்காந்துருக்காங்கன்னா அந்த ராகுக்கேது வந்து உங்களுக்கு இந்த கோச்சார ராகுக்கேது பெயர்ச்சி வருதுன்னா அதனால் பெரிய அளவுக்கு நன்மை இல்லாத மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த ராகுக்கேது வந்து நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த ராகுக்கேது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார். எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியைப் போல செயல்படுவார். எந்த கிரகம் பார்வை சேர்க்கை பெற்று இருக்கிறதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் இந்த ராகுக்கேது வந்து செயல்படும் என்பது தான் ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கூட கடகம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 10 பாவகமான மேஷத்தில் ராகு வரப்போகிறாரு. அதே போல் 4 பாவகமான துலாமில் வந்து கேது வரப்போகிறாருங்க. 10 பாவகத்தில் ராகு வர்றது வந்து உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாயோட வீட்டில் ராகு இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏறத்தால செவ்வாய் செய்யக்கூடிய வேலையை உங்களுக்கு செய்வார் ராகு. மேலும் வந்து 10 ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க பல நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ராகு என்பது எப்பயுமே மல்டிபிள் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், கேது என்பது எப்பயுமே வந்து டிக்ரீஸ் சப்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ராகுக்கேது பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்றது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ராகுக்கேது பெயர்ச்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் 21, 2022 ஏற்படுகிறது. இதே திருக்கணிதத்தின்படி பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் 12, 2022 ராகுக்கேது பெயர்ச்சி ஏற்படுகிறது. இது எதுவரை அப்படின்னாக்க ஏறத்தால 1.5 வருஷம், 2023 அக்டோபர் 30 வரலும் திருக்கணிதத்தின்படி பார்த்தீங்கன்னாக்க பெயர்ச்சி இருக்கும். இந்த கேந்திரங்களில் ராகுக்கேது வரும்போது நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா அப்படின்ற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சரராசி. இந்த ராசியின் அதிபதி சந்திர பகவான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னாக்க இங்கே புனர்பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதங்கள், அதே போல் பூசம் 4 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடகம் ராசி நண்பர்கள் ஆவார்கள். இந்த கடகத்தில் பிறந்தவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், கொஞ்சம் அலைச்சலோடு இருக்கும். இவர்கள் வந்து வேகமாக செயல்படக்கூடியவர்கள், பயணங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்களாகவும் இருப்பாங்க. எல்லா உறவுகளையும் அரவணைச்சு போகக்கூடிய எண்ணங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் டென்ஷன் கோபமும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவர்களுக்கு இந்த ராகுக்கேது பெயர்ச்சி என்ன மாதிரி பலனை தரும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து சனி வந்து கண்டக சனியாக இருந்துட்டுருக்கிறாரு, அது என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும், குரு பகவான் மாறப்போகிறாரு, குரு 8 இருக்கிறதுனால இப்போ பல பிரச்சனைகள், அவர் மாறினாக என்ன மாதிரி பிரச்சனை வருன்றதெல்லாம் நம்ம இதில் அப்படியே பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் 9 வந்துடுறாரு. இந்த ராகுக்கேது பெயர்ச்சி ஆகும்போது குரு பகவான் 9 பாவகத்துக்கு வந்துடுவார். ஸோ குரு நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. சனி வந்து பார்த்தீங்கன்னாக்க திருவோண நட்சத்திர சாரத்தை விட்டு விலகிடுறாரு. ஏறத்தால வந்து பிப்ரவரி 14 பிறகே வந்து விலகிடுறாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இனி வரும் காலம் பெட்டர் தான் நான் சொல்ல முடியும். இனி வரும் காலம் சிறப்பாகவே இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். கேந்திரங்களில் இப்போ ராகுக்கேது இருக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 பாவகத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சலை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஒரு நீண்ட தூர பயணங்கள் கூட உங்களுக்கு அமையும். சப்போஸ் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அல்லது இருக்கிற இடத்த விட்டு வேறு ஊருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இடமாற்றத்தோடு பணி செய்யலாம். நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்துக்கு நீங்கள் இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்கிறது சான்சஸ் இருக்குது.
அது ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் தொழிலில் வந்து ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது வீட்டில் அதிகமாக செலவு பண்ண முடியாத மாதிரி ஒர்க்கில் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா பத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு பிஸ்னஸ் ஐடியாக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும், மல்டிபிள் ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். வேறு பிஸ்னஸ் செய்யலாம், வேறு விஷயத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அதிகமாக வரும். ஸோ பத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து பொதுவாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். இப்போ வேலையே இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையை முயற்சி செஞ்சீங்கன்னா அது கிடைக்கும். அலைச்சலோடு இருந்தாலையும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட வருமானம் நல்ல கூடுதலாகவே இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆர்டர்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தை போல இல்லாமல் ஆர்டர்ஸ் அதிகமாக வந்து வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓன் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, சில பேருக்கு வந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள் வரும். சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு புதிதாக தொழில் செய்யலான்ற எண்ணம் கூட வரும். சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்க்கலான்ற எண்ணங்கள், அதன் மூலம் வந்து ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் அமையும் சில பேருக்கு. இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்கும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ சப்போஸ் நீங்கள் படிக்கிற வயசில் இருக்கீங்க, படிக்கிறவங்களாக இருந்தாக்க இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்துவார். உயர்கல்விக்கு நீங்கள் குறிப்பாக படிக்கிறீங்க, உயர்கல்விக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த உயர்கல்வி படிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தடைக்கு அப்புறம் தான் அந்த சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கும். அப்புறம் தாய்வழி உறவுகளால் சில பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால். அல்லது பூர்வீக சொத்து, தாய்வழி சொந்தங்கள், தாயாருடைய சொத்துக்கள், அது போன்ற விஷயங்கள்ல இந்த நேரத்தில் எந்த முடிவும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பான பலனை தரும். அது மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் வீடு வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படின்னா அதில் கூட சில பிரச்சனைகள் வரலாம். அதில் டாக்குமெண்டேஷன் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் வீடு சம்பந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாடகை வீட்டிலேயே குடியிருக்கிறீங்கன்னா கூட ஒரு டிஸ்கம்ஃபர்டபிலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகிறதுக்கோ அல்லது அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட உங்களுக்கு ஏற்படும். அதே போல் ஹெல்த் வைஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், உடல்நல விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். அலைச்சல் கொஞ்சம் இருக்குன்றதுனால, ஏன்னா கேது இருக்கிறதுனால அலைச்சலோடு தான் நீங்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் இருக்கும், பயணங்களோடு வேலை செய்யக்கூடிய இடமும் இருக்கும். அதனால் வந்து உடல்நல விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்தவரையிலும் தொழில் ரீதியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒரு தொழிலை விட்டுட்டு ஒரு கம்பெனியை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கூட இன்னொரு கம்பெனி கண்டிப்பாக உடனே கிடைச்சிரும். ஆனால் அது வந்து கொஞ்சம் அலைச்சலோடு போகக்கூடியதாகவே இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே இருக்கும். சரி, கணவன் மனைவிக்குள் என்ன மாதிரியான உறவு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, ஏறத்தால வந்து கண்டகச்சனியோட பெரிய பாதிப்பு கொஞ்சம் நீங்கிடுச்சு. ஆனால் சனி வந்து அந்த இடத்துல தான் இருக்கிறார், ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார். அவர் எட்டுக்கு இன்னும் போகலை. 2023 ஜனவரி 18ஆம் தேதி தான் போகிறாரு. ஸோ அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் ஒரு கான்ட்ரவர்ஷியல் சில இடங்களில் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை போல ஏதோ ஒரு வகையில் பிரிவோ அல்லது பிரச்சனையோ பெரிய அளவுக்கு போகாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சப்போஸ் கடந்த காலத்தில் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் மனக்கசப்போடு இருக்கீங்க அப்படின்னா கூட, இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க குருவும் 9க்கு போகிறதுனால கோச்சாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரிந்த கணவன் மனைவிகளோட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கடகராசி நண்பர்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல தான் பெரிய அளவுக்கு மன போராட்டத்தையும் பிரச்சனையும் சந்திச்சிருக்கீங்க கடந்த காலத்தில். அதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் அல்லது அவங்களால நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது கூட பணிபுரிகளே வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க, அவர்களால் சில பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு மாறப்போகுது. எப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்த விட்டு ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க அல்லது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஏன்னா அந்த ராகுக்கு ஏது பெயர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு கம்பெனியில் பெரிய அளவுக்கு பணிச்சுமையும் கொடுக்குறவங்களால சில பிரச்சனையும் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக வேற ஒரு கம்பெனிக்கு முயற்சி பண்ணீங்கன்னாக்க அல்லது வேற ஒரு இடமாற்றத்துக்கு விரும்பினீங்கன்னா அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் வரக்கூடிய இடமாற்றம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சொல்கிறேன், ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்க ராகுக்கு எது பயிற்சி வருது, அதே வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி வந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒரு வேலை மாற்றம் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும். சரி, இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறார் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்க ஏறத்தால் வந்து 2022 ஏப்ரல் 12ஆம் தேதி ராகு வந்து என்ட்ரி ஆகிறது கிருத்திகை 1ஆம் பாதத்தில் என்ட்ரி ஆகிறார். அதாவது உங்களுடைய 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனோட நட்சத்திரத்தில் தான் ராகு பகவான் போகிறார். ஸோ உங்களுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப் டு ஜூன் 15ஆம் தேதி வரலும் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அதே போல் இங்கே கேது பகவான் வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஸோ குருவோட நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் அலைய வேண்டிய சூழல் இருக்கும். அதாவது கொஞ்சம் அலைச்சலனால உங்களுக்கு உடல்நல பாதிப்பு, சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது.
அதே சமயத்தில் வருமானம் வரும். ராகு வந்து 10 வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் போகும்போது வருமானம் வரும். ஆனால் கோபம் டென்ஷன் நீங்கள் காட்டக்கூடாது. குடும்பத்தில் வந்து கோபம் டென்ஷனை நீங்கள் காட்டினீங்கனாக்க அதனால் சில பிரச்சனைகளும் வார்த்தைகளால் சில வாக்குவாதங்களும் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து ஏப்ரல் 12 அதாவது ஏப்ரல் 12 ஜூன் 15 ஜூன் 15 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராகு பகவான் சுக்கரனுடைய நட்சத்திர சாரத்தில் போகிறாரு. அதே போல் இங்கே கேது பகவான் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் போவார். ஸோ இது வந்து எவ்வளோ நாள் அப்படின்னாக்க ஏறத்தால 2023 பிப்ரவரி 21 வரலாம். பரணி நட்சத்திரத்தில் தான் 4 பாதங்களை ராகு கிடப்பார், இங்கே வந்து சுவாதி நட்சத்திரத்தில் கிடப்பார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திரத்தில் வந்து ராகு போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக எதிர்ப்பாளினர்களோட நட்பு காதல் போன்ற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமணம் போன்ற விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா கூட அந்த திருமண வரன்கள் கூடி வரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு. அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முக்கியமாக அந்த சுக்கரனோட நட்சத்திர சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் அதே சமயத்தில் உடல்நல விஷயத்தில் எப்பயுமே கவனமாக இருந்துக்கணும். அதாவது நேம் ஷேக்கிங் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த எதிர்பாளினுடைய நட்பு காதலால் நேம் ஷேக்கிங் அதாவது கெட்ட பெயர் பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுடும். அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ராகு வந்து போகக்காரகன். ராகு வந்து இந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதாவது எதிர்பாளினுடைய நட்பு காதல் போன்ற விஷயம் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். பிப்ரவரி 21, 2023 அக்டோபர் 30, 2023 வரை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பகவானும் இங்கே வந்து கேது பகவான் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் போவாருங்க. ராகு பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஆன்மீக பயணம் ஒரு நீண்ட தூர பயணம் அமையும். வெளியூர் வெளிநாட்டுக்கு நீங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சு போகிறீங்கன்னா அது அமையக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு ஏற்படும். தான தர்மங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏறத்தால வந்து இந்த ராகு கேதுவால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் எதுனாக இந்த சொத்து சம்பந்தமாக தாயாருடைய உடல்நலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். அல்லது தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க பூர்வீக சொத்து விஷயமா எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் உடல்நிலையை நல்லபடியாக பார்த்துங்க. இவ்வளோதாங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. ஏன்னா அலைச்சலோடையே எப்பயும் பணி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுனால. ஆனால் கடந்த காலத்தில் இருந்து வந்த சக பணியாளர்களுடைய டார்ச்சர் மற்ற மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்லாம் மேக்சிமம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கோச்சாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இதை சொல்கிறேன் நான். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல பிராப்தம் இருந்து தசாபுக்தி நடக்குதுனாக ஒரு மிக சிறந்த பலனையே நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இதன் மூலம் பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.